Papu, Kanna wasn't here. This is Subi Teresa. If x plus a into x plus b into x plus c equal to x cube plus 14x squared plus 59x plus 70. Find the value of, they have given 4 subdivisions. 4 subdivisions. First one a plus b plus c, second one 1 by a plus 1 by b plus 1 by c, third one a squared plus b squared plus c squared, fourth one a by bc plus b by ac plus c by ab. First, like this, you try to read the problem twice or thrice. Read the problem, read the habit. Read the advantage. This is based on which identity? In the identity based on your Yara Uttar. Solrigan. Very good water. Right? X plus A into X plus B into X plus C. Right? Namale kunja will be like X plus A into X plus B into X plus C. Identically equal to X cube plus A plus B plus C into X squared plus AB plus BC plus CA into X plus ABC. எப்படி படிக்கணும் தெரியுது அடிக்கணும். Let me, shall I read it one more time? Very good. X plus A into X plus B into X plus C identically equal to X cube plus A plus B plus C into X squared plus AB plus BC plus CA into X plus ABC. இங்கு பருங்க X cube, X squared, X. இது constant term. புரியுதா? இது என்ன வந்திருக்குது இந்த? Powers, குறந்துக்கு டேவல் ரைட்டா ரைட்டு இங்க சிங்கிளா வந்துச்சு இங்க டபுளா வந்துச்சு இங்க மூணு வந்து புரிஞ்சது அடிக்கணு இப்ப பாருங்க ஈக்குவல் டு x cube ஏன்னா x ஏதாவது இருக்கு ப்ராப்ளத்துல பிளஸ் a plus b plus c இங்க என்ன அடிக்கணு இருக்குது 14x squared அப்ப இந்த A plus B plus C இருக்கிறே முத புள்ளை எழுதிக்கலாம் அதனா அப்பிரம் சொல்லும் அடுத்தது plus 59X so AB plus BC plus CA இருக்கிறத்தில 59 plus ABC plus 70 understand பண்டுத்துக்காக சும்மா கட்டம் போர்கள் ஆனை examல வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறுத்தாம் பரவால் இந்த பரவால் A plus B plus C என்ன வந்திருக்குது இங்க 14 இந்த பிளஸ்க்கு இந்த பிளஸ் கரெக்டாக டாலி ஆயிடுச்சு ரைட் ஆயிடுச்சு அடுத்தது வேற கலர் AB plus BC plus CA என்ன அடிக்கணும் 59 கரெக்டா அடுத்தது இங்க பாருங்க ABC என்ன அடிக்கணும் ABC என்ன அடிக்கணும் 70 ரைட்டா சோ அப்ப நீங்க மோதோ இதை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எடுத்து எழுதிக்கலாம் ரைட்டுங்களா இப்ப இந்த ஐடென்டிட்டி எழுதி வேணும்னா பென்சில்ல இப்படி போட்டுக்கோங்க இல்லாட்டி எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் a plus b plus c equal to 14 கமா ab plus bc plus ca equal to 59 எழுதணுன்றதெல்லாம் கிடையாது இருக்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும் abc equal to 70 beginningல படிக்கிறுனால் நம்ம கொஞ்சம் எல்லாமே step by step போட்டு இப்ப first sum கேக்கணும் first sum ரொம்ப easy இங்க பாருங்க இங்க எடுத்து எழுதிட்டோமா அதேதான் first subdivision a plus b plus c equal to 14 ரைட்டா அடுத்த பாருங்களே இந்த third subdivision
third subdivision. என்ன வந்திருக்குது a squared plus b squared plus c squared. இது செய்யறதுனால செஞ்சிடலாட்டிக்கணி, ஏன்னா ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டியில வந்ததுனால. இல்ல மிஸ் நம்ம வரிசையாவே போய்க்கலாம் அப்படின்னா வரிசையா போய்க்கலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்னது, 1/a plus 1/b plus 1/c ஈக்குவல் டு, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் தி எல்சிஎம், இங்க கரெக்டா வரணும், புரியுதுங்களா? ஏ பிசி எல்சிஎம், அதாவது திஸ் டினோமினேட்டர் இஸ் மல்டிப்ளை பை பிசி இன் ஆர்டர் டு கெட் ஏபிசி, புரியுதுங்களா? ஏபிசியை எல்சிஎம் எடுத்துக்கிறோம், ஏ இன்டு பி இன்டு சி, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு, ஏ இருக்கு, அப்ப திஸ் இஸ் மல்டிப்ளை பை பிசி, சோ ஒன் இஸ் ஆல்சோ மல்டிப்ளை பை பிசி, சரியாடாதண்ணா? அடுத்தது பிளஸ், 1/b இருக்கு, நமக்கு ஏபிசின்னு வரணும்னா அப்ப பி ஏதால மல்டிப்ளை பண்ண யாராவது ஒருத்தர், வெரி குட் ராகனா, என்ன ஏசியால மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டரையும் எதால மல்டிப்ளை பண்ணும், ஏசியால, சின்ஸ் த டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளைட் பை ஏசி, நியூமரேட்டரையும் நீங்க எதுல மல்டிப்ளை பண்ணும், ஏசியால. அடுத்தது இந்த தேர்ட் டேர்ம் என்ன இருக்கு, 1/c, நமக்கு என்ன வேணும், ஏபிசின்னு வேணும், இங்க சி இருக்கு, அப்ப டினாமினேட்டர் முதல் எதால மல்டிப்ளை பண்ணும், வெரி குட், ஏபி, இட் இஸ் மல்டிப்ளைட் பை ஏபி, தேர்ஃபோர் நியூமரேட்டர் ஆல்சோ மல்டிப்ளைட் பை ஏபி, புரிஞ்சுதா புரியலையே அடிக்கணும், ஏன்னா அப்பதான் ஆட் பண்ண முடியும். ஏன் மிஸ் எல்சிஎம் எடுக்கிறோம், ஏன் மிஸ் ஏபிசியா மாத்துறோம், கேள்வி கேளுங்க, கேட்டா தெரியும், சரியா? கேள்வி கேட்டா தெரியும், என்னது எல் லைட் டேர்ம்ஸா இருந்தாதான், வென் த டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் தென் த டேர்ம்ஸ் ஆர் லைட் டேர்ம்ஸ், டினாமினேட்டர் சேம் ஆயிருந்தா அது லைட் டேர்ம்ஸ், அப்ப உங்களால ஆட் பண்ண முடியும். இப்ப பாருங்க பெருக்கி மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், BC by ABC plus AC by ABC plus AB, இது AC by ABC, இது AB by ABC, இப்ப CAB னு போடணும் இல்ல, BAC னு போடலாம். இப்ப 2 into 3 into 4 னாலும், 3 into 2 into 4 னாலும், புரியுதுங்களா? 4 into 3 into 2 னாலும் எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஒண்ணுதான், அதுதான் இங்க, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நல்ல கவனிங்க, பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி, புரியுதுங்களா? பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி டிவைடட் பை ஏபிசி, வென் த டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம், வென் யூ ஹாவ் த காமன் டினாமினேட்டர், நியூமரேட்டர்ஸ் ஆர் ஆடட் அண்ட் டிவைடட் பை த காமன் டினாமினேட்டர், டினாமினேட்டர் காமனா இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர்ஸ் என்ன பண்ணும், ஆட் பண்ணிட்டு அந்த காமன் டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல, வெரி குட் ராகனா, தபா இங்க இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, இதேதான் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, புரியுதுங்களா? இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் ஒண்ணுதான், நீ கண்ணு கன்வீனியன்டா இருக்கணும்னா நீ சேஞ்ச் பண்ணி எழுதிக்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ டிவைடட் பை ஏபிசி, சரியா? ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, என்ன அடிக்கணும், 59 டிவைடட் பை ஏபிசி, என்னடாக்கண்ணா, 70, அவ்வளவுதான்டாக்கண்ணா ஆன்சர், ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? வெரி குட், ரைட்டா அடிக்கண்ண. அடுத்தது பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் இருக்கு, ஏற்கனவே தனியா பார்த்துருக்கோம், பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், நடிகன தேர்ட் ஒன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் தான் கேக்குறாங்க. இது எங்க பாத்துருக்கோம், எந்த ஐடென்டிட்டியில பாத்துருக்கோம், யாராவது ஒருத்தர் ரீகால் பண்ணுங்களேன், வெரி குட் ராகனா. ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா மூச்சு விடாம சொல்லணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? A squared plus B squared plus C squared plus 2AB plus 2BC plus 2CA. போட்டமா புள்ளி எக்ஸாம்பிள், வெரி குட், ரைட்டா? இப்ப இததான் அவங்க கேக்குறாங்க, புரியுதுங்களா? இததான் அவங்க கேக்குறாங்க, ஈக்குவல் டு, இதை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் எழுதிக்கலாம். இது A squared plus B squared plus C squared, இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இதுல என்னடி கண்ணு காமனா இருக்கு,
2 is common. அப்ப என்ன வரும்? AB plus BC plus CA. இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. புரிஞ்சுதாடி கண்ணா? ரைட். அடுத்து இது என்னது? A plus B plus C the whole square. இப்ப மாடிஃபை பண்ணி எழுதியாச்சா? ஏன் A plus B plus C இருக்கு. AB plus BC plus CAவும் இருக்கு. அப்ப சப்ஸ்டிட் பண்ண முடியுமா முடியாதா? என்னது? இங்க பாருங்க. A plus B plus C என்னது? 14. அப்ப என்ன வரும் இங்க? 14 ஸ்கொயர். சரியா அடிக்கணும் என்னது இங்க? 14 ஸ்கொயர். அடுத்தது இது அப்படியே தான். இத கண்டுபிடிக்கணும். A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் plus 2 into AB plus BC plus CA. இங்க இருக்கா? AB plus BC plus CA எவ்வளவு டாகனா? 59. சரியா டாகனா? இப்ப நல்லா கவனிக்கணும். 14 ஸ்கொயர் 14 into 14 தரவா தெரியறவங்க டக்குன்னு எழுதிரலாம் 196 னு. 14 into 14 ரைட்டா? தெரியாதவங்க மல்டிப்ளை பண்ணி போடு. இது ஒண்ணும் இல்ல. 4 4 சார் 16 ரிமைண்டர் 1. 4 plus 4 8 8 plus 1 9 11 is 1. வேதிக் மேக்ஸ்ல இப்படி போடுவோம் டக்குன்னு. இல்லையா நீங்க இந்த ஸ்கொயர் மெத்தட்ல கூட போடு. ஒண்ணும் தப்பு இல்ல. லேட் ப்ளூமஸ். 10 4 10 4 10 10 சார் 100. 10 into 4, 40. இது என்னது? இங்க 40. 4, 4 சார் 16. ரைட்டா? இப்ப 100. 40 plus 40, 80, 90, 96. 196. சரியாடாக்கண்ணா? ரைட். அடுத்து என்னது? A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர். இது 2 டைம்ஸ். ரைட்டா? இது ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடுவீங்க இல்லையா? 2 9 சார் 18. ரிமைண்டர் 1. 2 5 சார் 10. 10 plus 1, 11. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதானே கண்டுபிடிக்கணும். புரியுதா புரியலையா? சோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 196. முதல்ல அதை எழுதிக்கோங்க. என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. இந்த பிளஸ் 118 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 118. புரியுதா அடிக்கணும்? அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர். இப்ப இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். 100க்கு 100 போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோ. சப்ட்ராக்ட் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவோம். 196 180 னா 100 போயிடும். அப்ப 96ல இருந்து 80. புரிஞ்சுதுங்களா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையே? அப்புறமேட்டுக்கு பாரோ பண்ணிக்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சின்ன நம்பரா மாத்திக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா? அப்ப என்ன வருது நமக்கு இந்த இடத்துல? வெரி குட். யார் சொன்னது? 78. என்ன அடிக்கண்ணு? 78. இது 8 ஆயிடும். இது என்னது? 16. 16ல 8 போச்சுன்னா 8. 8ல 1 போச்சுன்னா 7. இல்லையா? நான் அதான் என்ன பண்ணுவேன் மறுபடி தெரியுமா? எனக்கு மென்டலா கால்குலேட் பண்ணுவேன். இப்ப 96 18னா 19 இது என்ன ஆயிடும்? 86 8. குட்டி குட்டியா பண்ணிட்டு வருவேன். மறுபடி இங்க 86 இங்க வந்துருதா? அப்ப என்ன வரும்? 80 மைனஸ் 2 அப்ப 78. ரைட்டா? இங்க 6 6 ஐயும் விட்டுருவேன். புரிஞ்சுக்கோங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப இதுதான் ஆன்சர். ரைட் அடிக்கணும். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன். இப்ப என்ன அடிக்கோர்த் சப்டிவிஷன் என்னடா கொடுத்திருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வெரி குட். ஆகணும் ஏ பை பிசி பிளஸ் பி பை ஏசி. புக் எடுத்து வச்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் நீங்க. என்னது? லைட் டேர்ம்ஸா இருக்கா இல்ல அன்லைட் டேர்ம்ஸ்? ஏன்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். அப்ப சேம் டினாமினேட்டரா மாத்தணும். அப்ப பிசி இருக்குதா? அப்ப ஏவால மல்டிப்ளை பண்ண ஏபிசின்னு மாறிடுமா? அப்ப ஏ பை பிசி இன்டு ஏ இன்டு ஏ. போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை ஏ. இங்க ஏபிசி வரணும்னா இந்த பிசியை ஏவால மல்டிப்ளை பண்ணும். டினாமினேட்டரை ஏவால மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரை எதால மல்டிப்ளை பண்ணும்? ஏவால மல்டிப்ளை பண்ணும். சரியா? அடுத்தது என்னது? பிளஸ் பி பை ஏசி. இங்க என்ன வரணும் உங்களுக்கு? வெரி குட். ஏபிசின்னு வரணும். அப்ப எதால மல்டிப்ளை பண்ணும்? பிஆல. இப்ப டினாமினேட்டர் பிஆல மல்டிப்ளை பண்ணியா? அப்ப நியூமரேட்டரையும் வெரி குட் பிஆல மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது பிளஸ் சி பை ஏபி. டினாமினேட்டர்ல என்ன கொண்டு வரணும்? காமன் டினாமினேட்டர்னா ஏபிசி. அப்ப இன்டு சி. இதுவும் என்னது? இன்டு சி. ரைட் அடிக்கணும். ஏ இன்டு ஏ என்னது? ஏ ஸ்கொயர்ட் லாஸ் ஆஃப் இண்டீசஸ். என்னது? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என். இங்க பவர் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 1.
So 1 plus 1 is 2. Base எப்படி இருக்கு? சேமா இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். டிவைடட் பை ABC. எப்படி வேணாலும் போடலாம். BC into என ABC ஒரு ஆர்டரா. அடுத்தது பிளஸ் B into B B ஸ்கொயர். இது செஞ்சுட்டாலே ஃபாஸ்ட் வந்துடும். ABC. அடுத்தது C into C C ஸ்கொயர். இங்க என்னது ABC. இப்போ காமன் டினாமினேட்டர் வந்துருச்சா? When the denominators are same, very good. என்னது like terms. அப்ப add the numerator and divide it by the common denominator. சரியாடா கண்ணா. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இது அங்க இல்ல, இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப சப்டிவிஷன்லயே குடுக்கலனாலும் இந்த சம் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர கண்டுபிடிச்சுதான் செய்யணும். Even though they didn't give. புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா செய்யாம செய்ய முடியாது. அப்ப என்னது 78 divided by ABC என்னடி கண்ணு? லாஸ்டா என்னடா கண்ணா இருந்துச்சு பாருங்க. ABC என்ன இருந்துச்சு? 70. ABC என்னது? 70. அப்ப 78/70. சரியாடா கண்ணா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால நம்ம இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், தேர்ட் ஃபோர்த். சரியா? புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? வெரி